ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். பாப்பா கொஞ்சம் டாய்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கிளம்புறேன், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா ஸ்விட்ச் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தாம்பரம்ல இருக்க பாரதம் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பாப்பா கொஞ்சம் டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் அங்கே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து டாய்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கும். டாய்ஸ் வச்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கு தேவையான, கிட்ஸுக்கு தேவையான எல்லா பிளேயிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். செராமிக் ஐட்டம்ஸ் இருக்கும், கிளாஸஸ் வாங்கலாம், சில்வர் திங்ஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, அப்புறம் கிச்சனுக்கு தேவையான ரேக்ஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது, மெலமைன் பிளேட்ஸ் இருக்குது, கிளாஸில் இருக்குது, செராமிக்கில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, பிளாஸ்டிக் பேஸ்கெட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட்டில், பீரோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், மற்றபடி ஸ்டாண்ட்ஸு, ஸ்டூல்ஸு, டைனிங் டேபிள்ஸ் எது நீங்கள் வாங்கினாலும் அந்த ஒரே கடைக்கு போனால் வாங்கலாம். இது வந்து கட்டாயமாக ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது, நான் ஏற்கனவே அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் எனக்கு நைஃப்ஸ் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருக்கேன், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது போக என் வீட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க பீரோல் வந்து நான் அங்கே வாங்கினேன்தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எனக்கு கிடச்சிது. பட் நான் அது 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் யாருக்காவது பக்கத்தில் இருக்கீங்க, கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். பக்கெட்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸும் வாங்கலாம், விலையும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னால் உள்ளே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அப்படி உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உள்ளே ஃபுல் டீட்டெயில் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்க திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ஆல்ஃபபெட்ஸ் போட்டு ஏபிசிடின்னு எழுதிருக்கு பார்த்திங்களா, அது வந்து வித் ஃபோட்டோஸோடு இருக்கும்போது நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 32 ரூபீஸ். இது வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து பேப்பரில் வந்து ஒரு 20 ரூபீஸ் சம்திங் நான் இங்கே ரோட்டு கடையில் தான் வாங்கினேன், அதை வந்து பாப்பா கிழிச்சு போட்டுட்டான். ஸோ பேப்பர் இருந்துச்சோம்னா குழந்தைங்க கிழிச்சுருவாங்க, இது வந்து டேர் பண்ண முடியாது, ரொம்பவே ஸ்ட்ராங். அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி, பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கிழிக்க முடியாது, குழந்தைங்களால டேர் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் டேர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஏன் பாப்பாக்காகவே மெயினாக நான் இது வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா பேப்பரில் இருந்தால் டக்குன்னு கிழிச்சு போட்டுறா, வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால் 32 ரூபீஸ்க்கு இது எனக்கு பர்த்தாக தெரிஞ்சது. இது ஒன்று வாங்க, நான் வந்து 2 வாங்கியிருக்கேன், ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இதுலேயே வந்து 2 வாங்கியிருக்கேன், ரெண்டுமே ஈச் 32 ரூபீஸ். ஒன்று வந்து என் பொண்ணுக்கு, இன்னொன்று வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு. நாங்கள் சேமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம், அவங்களும் எங்கேயாவது போனாங்க ஏதாவது வாங்கினாங்கன்னா இவளுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதனால் நாங்கள் எங்கேயாவது போனாலும் அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு பாப்பாவுக்கும் ஈக்குவலாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது 2 வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஈச் 1 வந்து 32 ரூபீஸ். அப்புறமா நான் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். இது வந்து வெயிட்டுன்னு தான் நான் சொல்ல மாட்டேன், லைட் வெயிட் தான், குழந்தைங்க வச்சு விளையாடுற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபீஸ். இது வந்து எனக்கு லிட்டில் பிட் காஸ்ட்லியராக தான் தெரிஞ்சிச்சு, ஏன்னா வந்து இந்த கார் வந்து 100 ரூபீஸாக ஆகுனா நான் மற்ற கடையிலுமே பார்த்த வரைக்குமே இந்த ரேஞ்சை விட அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கடையில் வந்து எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு. நம்ம திங்ஸை வாங்குறத காட்டிலும் சின்ன பிள்ளைங்களோட திங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் 1 வாங்கலை 2 வாங்கியிருக்கேன். இந்த ரெட் கலர் ஒன்று, இந்த எல்லோ கலர் ஒன்றுன்னு 2 கலர் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து என் பொண்ணுக்கு, இன்னொன்று வந்து அக்கா பொண்ணுக்கு, ஏதாவது ஒரு கலர் யாராவது எடுத்துக்குவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈச் வந்து 119 ரூபீஸ். எனக்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, அதுதான் 119 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது இந்த அழகான க்யூட் க்யூட்டான டெடிபியர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒன்று வந்து ஈச் வந்து 22 ரூபீஸ். இது எதுக்காக நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா வந்து எங்கள் காரில் வந்து தொங்க போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சரி, 3 வாங்கினாங்க, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. காரில் போட்டு அழகாக இருக்கும், பாப்பாவும் ஏதாவது வரும்போது போகும்போது விளையாடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கினாங்க. ஈச் வந்து 22 ரூபீஸ். இது வந்து அஃபோர்டபுளாக கேட்டிங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்கனாலும் இந்த ரேஞ்ச் தான் வரும், 25-30 கூட இதெல்லாம் இதை விட சின்னதெல்லாம் 30 விற்கிறாங்க. இது வந்து 22ன்றது எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் 3 எடுத்துருக்கேன், ஈச் வந்து 22 ரூபீஸ். அதுக்கப்புறமா நான் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த அழகான ரெட் கலர் க்யூட் டெடி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ். இங்கே வந்து அழகாக ரெட் கலரில் இந்த இடத்துல லவ்னு எழுதியிருக்கும். இதுவும் காருக்கு மாற்றத்தாக்கு பர்பஸ்க்கு வாங்கினா, அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசு. சிறுசு வந்து 22 ரூபாய், இது வந்து 40 ரூபாய். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். நார்மலாக எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகே தான் எனக்கு, ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து கம்மி. நம்ம கண்டிப்பாக வாங்கலாம், எல்லா இடத்துக்கும் நம்ம வாங்குறதுக்கு எனக்கு இது வந்து கம்மின்னு தோணுது. 40 ரூபீஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வாங்கலாம்.
நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டெடி பியர் தான். அதை விட இது மீடியம் சைஸ், அது பெருசு அது ரொம்ப குட்டி, இது மீடியம் சைஸ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 ருபீஸ். இதுலேயும் ஒரு லவ் எழுதியிருக்கோம், ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் இருக்குது, அழகாக இருந்துச்சு இந்த கலர், பர்பிள் கலர். இது எல்லாமே ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணுறது, காருக்கு வேண்டிய அவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டெடி பியர்ஸ் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 120 to 140 முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு காருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 140 ரூபா செலவு பண்ணி அழகாக போட்டு வைக்கலாம். அங்கே தான் போட்டு வச்சுன்னா குழந்தைங்களும் இருந்தாங்கன்னா விளையாண்டுப்பாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறதுக்குன்னு நீங்கள் வாங்கிக்கலாம், காருக்கு தான் வாங்கணும் கிடையாது. எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கெலாம் ஹேங் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஹேங்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடவும் கொடுக்கலாம், அவங்களாம் வச்சு விளையாடுறதுக்கு. குட்டி பசங்க அப்படின்னா வந்து இந்த 20 ரூபா 40 ரூபாய்க்கு இது வாங்கி கொடுத்தா போதும், பெரிய டெடிஸ் தான் அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்க பிச்சு போடுறதுக்கு, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு, விகாசுக்கு வச்சு இது பண்ணுறதுக்குலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து 38 ருபீஸ். மொத்தம் இதெல்லாமே நான் டெடிஸ் எல்லாமே காரோட பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் அப்படின்ற பிராண்டில் இருக்க டிஷ்யூ பேப்பர்ஸ். டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயுமே இருக்க வேண்டியது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ் தான். ஸோ கம்மி தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மின்னு தான் தோணுச்சு, அதனால நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து டிஷ்யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பாட்டில்ஸ்லாம் கழுவிட்டு மேலே தொடச்சி வைக்கிறதுக்கு, கண்ணாடி பாட்டில்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவேன். இது வெறும் 16 ரூபான்றது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மிங்க, அதனால தான் நான் உடனே எடுத்துகிட்டு இன்னொன்று எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி இங்கே தானே இருக்குது, அப்புறமா போகும்போது வாங்கிக்கலாம். கடை எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றது எல்லாத்துமே நான் வீடியோட எண்ட்லேயும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட் பாலு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, தாராளமாக குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன், ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இப்படி எடுத்து போட்டு விளையாண்டோன்னா இப்படி மூஞ்சிலெலாம் குழந்தைங்களுக்கு பட்டால் கூட அடிபடாது, ரொம்ப ஸ்பாஞ்சி சாஃப்ட் ஐஸ் மாதிரி தான் இதுவும். இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, 79 ருபீஸ்க்கு. இது வந்து ரொம்பவே வர்த்து, ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, வர்த்தபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது எனக்கு வந்து வர்த்துன்னு தான் தோணுது. ரேட் வந்து 79 ருபீஸ். அதுக்கப்புறமா நான் என்ன வாங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நாஃப்தலின் பால்ஸ். இது கட்டாயமாக எல்லா இடத்துலையுமே நம்ம வைக்க முடியும், துணி வைக்கிறோம், கிச்சன் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சோம் அப்படின்னா ரசக்கர் போடுன்னு சொல்லுவாங்க, பாச்சா ஊர்லன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நாஃப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பீரோவில் போட்டு வைக்கலாம், கிச்சன்ஸில் போட்டு வைக்கலாம், பூச்சி கட்டெல்லாம் வராது, பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. ஸோ அதுக்காக நம்ம இது வாங்கி போட்டு வைக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ இதுவுமே எனக்கு ஓகேயான ப்ரைஸ் வந்துடுச்சு, நல்ல பெரிய பெரிய நேச்சுரலின் பால்ஸாக இருக்குது, குட்டி குட்டிலாம் இல்லை, நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் 30 ரூபாய்க்கு இது எனக்கு வந்து ஓகேவாக தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இதுதான் பேபி உடல். இது எதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது வந்து இங்கே வழியாக காசு சேர்த்துட்டு இங்கே கீழே வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வரல. அந்த ஓப்பனை வந்து நீங்கள் காசு சேர்ந்து முடிச்சிச்சுன்னா இந்த ஓப்பனை அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இது வழியாக நீங்கள் தண்ணி தட்டி காசு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இது யாருக்காக வாங்கினோம்னா பாப்பாக்காக வாங்கணும். அப்போதுமே நம்ம டெய்லி வந்து அவங்கக்கிட்ட 1 ரூபா 2 ரூபா நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கணும், கொடுத்து இதுக்குள்ளே போட்டு சேமிச்சு வை, சேவிங்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு அந்த இது வந்து வரும். ஸோ அந்த ஐடியாவுக்கு என் ஹஸ்பண்ட் இதை சூஸ் பண்ணி வாங்கினாங்க, டெய்லி பாப்பாக்கிட்ட காசு கொடுத்து சேர்த்து வச்சு இதில் வந்து அவளுக்கு ஏதாவது தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க தான் அந்த ஐடியா சொன்னாங்க. ஸோ அவங்க தான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் குட்டி குட்டி பாப்பாங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இப்போலேருந்து நீங்கள் அவங்களுக்கு சேவிங்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பேக் பின்னாடி வந்து அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் பண்ணுற இது வந்து தன்னாலேயே வந்துடும். சேவிங் பண்ணுறது வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஒரு இது. ஸோ அது வந்து நமக்கு எப்போவுமே தேவை, குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து வெறும் 28 ருபீஸ் தான் இப்போதைக்கு, இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கோம். ஃப்யூச்சரில் போக போக அவளுக்கு நல்ல பெருசாக வாங்கி கொடுத்து அந்த சேவிங்ஸ் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இது ஹஸ்பண்ட் தான் சொன்னார், ஸோ அவருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா மினி இட்லி தட்டு. இதையுமே ஹஸ்பண்ட் தான், என் ஹஸ்பண்டும் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. மினி இட்லி வேணுமா பாப்பாவுக்கு, அவள் வேணும்னு கேட்டோடனே அவர் தூக்கிட்டு வந்துட்டார். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 82 ருபீஸ். இது வந்து எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லியாக தான் தெரியுது, இது வந்து மற்ற இடத்துல என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியோ அப்படின்னு தோணுச்சு. பட் வந்து குழந்தை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன், பட் நல்ல ஸ்ட்ராங் வரும், தக்கையால் இல்லை செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால 80 ருபீஸ்க்கு இது வர்த்துன்னு தான் எனக்கு தோணுது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் வந்து நான் வெயிட் பார்த்தேன், செம்ம ஸ்ட்ராங்கு,
குழந்தைக்கு அழகாக நம்மளுமே மினி இட்லி போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுவோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெரி இட்லியாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா மினி இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 82 ரூபீஸ். அதுக்கப்புறமா என்ன வாங்கினேன்னா, இது வாங்கினதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னா வந்து நான் இதை தாங்க சொல்கிறேன். நான் ரொம்ப நான் வாங்கினது நான் போன உடனே ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இதுதான். 180 ரூபீஸ் இது. பில்டிங் பிளாக்ஸ். பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால நான் இது வாங்கினேன். இது எப்போ பாரம் இது தான் அங்கெல்லாம் வந்து அடிக்க விளையாடுவாள். ஸோ இது வந்து நான் ரொம்ப லேஸாக இருக்கணும்னு நினச்சேன், அப்படிலாம் கிடையாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இப்படி பிடிச்சிக்குது. ஸோ 180 ரூபீஸ்க்கு எனக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சு. நான் இதை இன்னொன்று தேடினேன், இதில் இன்னொன்று இல்லை, ஒன்று தான் ஸ்டாக் இருக்குது, இன்னொன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாருக்கு பதிலாக அக்கா பார்த்து இதை தான் நான் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து ஸ்டாக் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்றதுனால ஒன்று இப்போதைக்கு இவருக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மர்னால பயங்கர ஹாட்டாக இருக்குது, எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அது க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வந்து 180க்கு இது ரொம்பவே வருது. நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக என் அக்கா பொண்ணு பொண்ணு நான் வாங்கிட்டு. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வாங்கினது பார்த்திங்கன்னா இது தாங்க. இதுதான் என்னோடய ஃபேவரட். நான் எனக்குன்னு வாங்கினது இது மட்டும்தான். இது எல்லாமே ஹஸ்பண்டும் பாப்பாவும் செலக்ட் பண்ணது, நான் ஆசை ஆசையாக வாங்கினது இது தான். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் பாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே நான் போன வரைக்கும் பார்க்கலை. இது ரொம்பவே அழகாக ஸ்டேக்கபிள், இவ்வளோதான் இருக்குமே பாருங்கள், இவ்வளோதான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டேக்கபிளாக இருக்கும். நான் ஆல்ரெடி டீ காஃபி சுகர் கேனிஸ்டர் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். ஸோ அதை காட்டும் வந்து இது ரொம்பவே ஸ்டாக்கபிளாக இருக்குது. இது வந்து 1/4 கிலோக்கு மேலே பிடிக்கும். ஆனால் இதோட ரேட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 25 ரூபீஸ் தான். ஆல்ரெடி இதில் வந்து எல்லா பீசஸுமே காலியாக இருந்துச்சு, வெறும் லாஸ்ட் 3 பீஸ் தான் இருந்துச்சு. அந்த 3 பீஸையும் நானே திட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து இது வந்து நான் டீ காஃபி சுகர் அது வந்து நான் டீ ஸ்டேஷன் வந்து என்னோடய கிச்சனில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாட்டில்ஸ் வேறு வேறு ஷேப்பில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ஷேப்பாக வச்சுருந்தேன். கேனிஸ்டர் வாங்கினோன்னா இப்போ வந்து எனக்கு கேனிஸ்டர் வாங்குற அளவுக்கு ஒதுக்குற அளவுக்குலாம் இல்லை. ஸோ இது வந்து 25 ரூபீஸ் மூணும் சேர்த்து எனக்கு 75 ரூபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. ஒரு கேனிஸ்டர் சேர்த்து இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து 600, 700, 500 அந்த ரேஞ்ச் போகுது. ஸோ அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து பின்னாடி பாப்பா வேறு கத்திட்டே இருக்கா, அப்படி தான் சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி ஃபார் தட். இது மாதிரி வந்து நான் 3 வாங்கியிருக்கேன். ஒரு நிமிஷம் இங்கே எடுத்து காட்டுறேன். உள்ளே வந்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. கேப் வந்து மெட்டல் கேப் தான், பிளாக் லெட்ரு போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மட்டும் இல்லை, நிறையா இருந்துச்சு. கிளாஸ் வாஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய கிளாஸ் வாஸ் இருக்குன்றதுனால கிளாஸ் வாஸ் இருக்கிறதுனால வாங்கினேன். அதனால் இந்த பாட்டில் பார்த்துட்டு எனக்கு வச்சுட்டு வரதுக்கு மனசே இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, புது டிசைனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டு 3 எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டீ காஃபி சுகர் போட்டு வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து ஃப்ளார்க்கு மாற்றி ஏதாவது ஃப்ளாஸ் போட்டு வச்சுக்கலாம், கார்ன் ஃப்ளார், பேசன் ஃப்ளார் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இது அழகாக ஒரே செட்டாக க்யூட்டாக அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 3 வாங்கியிருக்கேன். ஒரு செட் எடுத்து காட்டுறேன், 3 பாட்டில்ஸ் வாங்கியிருக்கேன். ஈச் வந்து இது 25 ரூபீஸ். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் வந்து எனக்கு சப்ப டிசைனாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட். நீ நார்மலாக வாங்குற பாட்டில் நல்லா உருண்டையாக இருக்குது, இது மாதிரி சப்பி போயிருக்கு, ஒரு புது டிசைனாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் 3 தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. இது வந்து அந்த கடையில் வந்து வாங்கியிருந்தேன், பட் எனக்கு இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கம்மியாக தான் இருந்துச்சு, ஏதாவது 1-2 வந்து கூடுதலாக இருக்கும். பட் நம்ம அடுத்த கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு ரொம்பவே கம்மின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த வாட்டி ஃபுல்லாக டாய்ஸில் தான் இறங்கியிருக்கேன், டாய்ஸில் தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அவரோட டாய்ஸ் எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு, எல்லாமே எப்படியும் வாங்கினது. ஸோ குழந்தைக்கு எதுவுமே இல்லை விளையாடுறதுக்கு அப்படின்றதுனால, இல்லை கொடுத்தா கொஞ்சம் விளையாடுவா அப்படின்றதுனால, இல்லைனா எதுவுமே பழசாத்தினாலும் விளையாட மாட்டாரா, வந்து என்னையே டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கா, எந்த வேலையும் பண்ண விட மாட்டாரா. ஸோ அதனால் அவளுக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் நீங்கள் அங்கே வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, கம்மியான ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஷாப் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, அங்கேயே கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு சாப்பிட்டு வந்துட்டு போகணுன்றதுனால வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. வந்து பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ படுக்க போகிறோம். இப்போ தான் நான் அந்த கடைக்கு போயிட்டு வந்தேன், வந்த கையோடு உங்களுக்கு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்தப்போ வந்து 8:45 வந்தோம், இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. வந்து சாப்பிட்டுட்டு பாப்பா சாப்பாடு வந்து நான் கையோடு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ், அது பாரதம் ஸ்டோர்ஸ் அப்படின்றது. தாம்பரமில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஜூஸ் ஷாப். இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் அண்டு ஜூஸு ஷேக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து ஜூஸ் ஷாப் எல்லாமே இருக்கும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கனாலும் நோ ப்ராப்ளம், ஸ்நாக்ஸு ஜூஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.